மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 296 ரன்களுடன் முன்னிலையில் இருக்கும் நிலையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியில் நம்பிக்கை அளிக்கும் வகையில் அஜிங்க்யா ரஹானே மற்றும் ஷர்துல் தாக்கூர் இருவரும் மட்டும் விளையாடினர். ரஹானே 89 ரன்களுடனும் தாக்கூர் 51 ரன்களுடனும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் பெரிய ஸ்கோரை எடுக்காத காரணத்தால் இந்திய அணி முடிவில் 296 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை 13 ரன்களுடன் துவங்கியது. அந்த அணியில் வார்னர் 1 ரன்னிலும், கவாஜா 13 ரன், ஸ்டீவ் ஸ்மித் 34 ரன், டிராவிஸ் ஹேட் 18 ரன் சேர்த்து ஆட்டமிழந்தனர். லபூஷனே 41 ரன்களுடனும், கிரீன் 7 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார். போட்டி நடந்து வரும் லண்டன் நகரில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கை வெளியாகியுள்ளது. ஒருவேளை மழை அதிகமாக பெய்து ஆட்டம் தடைபட்டால் ரிசர்வ் டேவில் கூட இந்திய அணி போட்டியை டிரா செய்ய போராடலாம். அவ்வாறு ஆட்டம் சமனில் முடிந்தால் இரு அணிகளுக்கும் கோப்பை பகிர்ந்து வழங்கப்படும். எனினும் மழை எந்த அளவிற்கு உறுதியாக பெய்யும் என்று அதன் சதவீத அளவு தெரியவில்லை. வெயிலடிக்கும் நிலையில் ஆடுகளம் தற்போது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கிறது. இதுவே மழை காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் இருந்தால் அப்போது பேட்டிங் செய்ய மிகவும் கடினமாக இருக்கும். இதனால் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை விரைவில் அவுட் ஆக்கினாலும் பின்னர் சேசிங் செய்யும் போது அது இந்தியாவுக்கும் பின்னடைவை உண்டாக்கும். இந்த சவால்களை இந்திய வீரர்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.